பார்த்தா சார் மாதிரி தெரியலையா? இங்க என்னது, அடுத்த ஜூனியர் வேலைக்கு வந்திருக்கியா? நோ வேகன்சி, வேணும்னா சொல்லு, எனக்கு ஜூனியர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், என்ன சம்பளம் எதிர்பார்க்கறேன்? ஜூனியர்? ஓஹோ, இது விவகாரம் முடிச்ச கேஸ், விவகாரத்தா? புருஷ மண்டாட்டிக்குள்ள என்ன மாத்தறாரு? கவுன் போடுற வயசு கூட முடியல, அதுக்குள்ள என்ன கல்யாணம் உனக்கு? மை காட், என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது? எனக்கு தெரியல, நிச்சயமா உனக்கு தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆகல என்ன? ஓஹோ, இது சௌகரியமான கேஸ், காதல் கேஸ், நான் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ரைட் ரைட், டக்கு டக்குன்னு சொல்லுமா? ஊரு பேரு குலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லு. அவ பேரு பேபி, அவங்க அப்புறம் ஊட்டி எஸ்டேட் ஓனர் சோம சுந்தரம். யார் யா நீ பேரை கேட்ட ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு வர்ற? இங்க பாரியா. சார் நீங்களா? இது உங்க டாக்டரா? ஆமா, பின்ன இரவலை வாங்கி வருவேன். நம்பவே முடியலீங்க, அவ்வளவு அழகா இருக்குது. பால்யத்துல பிறந்தது, இத சொல்லத்தான் வந்தீங்களா? இந்த டாக்ஸிக்கு ஒரு 3.5 ரூபாய் பணம் கொடுக்கணும், சில்லற இல்ல, அதுக்காக சில்லறைக்கு அனுப்பிச்சேன். எத்தனைக்கு சில்லற இல்ல? 100 ரூபாய். 100 ரூபாய்க்கா? டாக்ஸி காரங்க வாங்க, 3.5 ரூபாய்ங்களா? இந்தாங்க 3 ரூபா, இந்தாங்க 4 ரூபா. வரப்படுறேன். ரைட், 100 ரூபாங்க. 100 ரூபா அட கொடு. பண்ணாங்க. சில்லறையை கொடு. நல்லா இருக்கு சார். ஏமா என்னகிட்டே இருக்கியா உட்கார்றது? உட்காருமா? முடிஞ்சா நீங்களும் உட்காருங்க. முடியுமே? ஏமா காபி சாப்பிடுறியா? அதுக்கு வேணாம், எல்லாத்தையும் அதே கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன கொஞ்சம் கேக்குறது? நீங்க எப்ப போறீங்க? சோமுவா, என்ன திடீர்னு வந்துட்டீங்க? தஞ்சு கொடுத்திருந்தா குப்பு ஸ்டேஷனுக்கு அனுப்பிருப்பேன். சார், இவர் டாக்டரோட வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஏழிரா ஸ்டேஷனுக்கு போய் மீட் பண்ணி இருந்திருப்பேன். ட்ரெயினே லேட்டா தானே வந்ததுப்பா. அடடே, ட்ரெயின்லயா வந்தீங்க? இந்த நடந்தா வருவா? அதுல கேஸ் நடக்கும்போது அடிக்கடி தந்திய கொடுத்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் இப்ப வந்திருக்கேன். நீ சோட இந்தாங்க, இதுல வைங்க. இதுல வச்சா என்ன செக்கு? நீங்க அந்த கேஸ ஜெயிச்சு கொடுக்கலீன்னா எனக்கு பெரிய கேவலமே வந்துருக்கும். சார், இன்னொரு காரியம் நீங்க செய்யணும். நீங்க ஜெயிச்சு கொடுத்தீங்களே அருமையான ஊட்டி எஸ்டேட், அதுல வந்து கோட விடுமுறைக்கு தங்கி என்ன கொஞ்சம் பெருமைப்படுத்தும். உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி, ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்குங்களே. என்னங்க வேலை? இன்னைக்கு இல்லதான் நாளைக்கு சேர்க்க போறோம். ஆனா கோட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானங்க வருது. அதுவும் இல்லாம இவரு கேஸ் அடிக்கடியா வரப்போகுது, இதுதான் முதல் கேஸ். என்னப்பா இவ்வளவு கரெக்டா சொல்றேன்? ஆமா சார், இதுவே 2வது கேஸா இருந்திருந்தா இந்த பீஸ வசூல் பண்றதுக்கு நாங்க கேஸ் எல்லாம் போட்டு வாங்க வேண்டியதா இருந்திருக்கோம். இப்பதான் சார் தெரியுது ஏன் இன்னும் குமாஸ்தாவே இருக்காருன்னு. அப்ப நீங்க அவசியம் வரணும். ஏங்க, போலன்னா கோச் பார்க்க போட்டுருக்குதே, அவசியம் போயிடுவோம். கண்டிப்பா. அப்ப நாங்கள் வர்றோம் ஊட்டிக்கா. போயிட்டு வர்றோம்ப்பா. என்னது வந்து ஒருவேளை கூட சாப்பிடாம போறீங்க? நான் கேட்டேன் சார், வேண்டாம்ட்டாங்க. அவர் ஒண்ணு கேட்கல. இன்னைக்கு சாயங்காலம் விட்டுத்தான் போறதா முடிவு பண்ணிருக்கோம். அப்பாடு சாயங்காலம் தெரிய. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பஜார் வரைக்கும் போயிட்டு வர்றோம். குப்பு, டிரைவர்கிட்ட சொல்லி உங்களை கொண்டு போய் கார்ல டிராப் பண்ணுச்சு. சரி வாங்கம்மா, நீங்களும் வாங்க. ஒரு ஐடியா கொடுத்தா போச்சுக்க மாட்டீங்களே. ஊருக்கு போகும்போது கூட காஞ்சராமையும் கூட்டி போனா என்ன? காஞ்சராமா? ஊட்டி மாதிரி இடத்துக்கு காஞ்சராம மாதிரி ஒரு பியூட்டி கூட வரலன்னா எப்படிங்க? சார் சார், உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். குடு குடு ஊட்டி அவங்க மனசே ஒரு கிடுகிடுப்பு உண்டாக்கும் சார். நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? மிஞ்சி மிஞ்சி ஒரு 4 நாள் ஊரை சுத்தி காமிக்க போறீங்க, 5வது நாள் அதுக்கு பின்னால நீங்க சுத்துங்க. பொசுக்குன்னு ஐ லவ் யூ ஒய் நாட் அப்படிங்க போறாங்க. அப்புறம் என்ன, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதை எங்கிட்ட விடுங்க. உங்களுக்கு 1001 வயசு, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்து நிக்கிறீங்க. பெட்டர் லேட் தென் நெவர், வந்ததே போதும். இப்ப கூட எங்களோட வருவீங்களானதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க? ஊட்டி. ஊட்டிக்க? ஊட்டி நீங்க பார்த்தது இல்ல? இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஊரு! அதுவும் வெய்ய காலத்துல அந்த குடுகுடு ஊரும் ஜிலுஜிலு காத்தும். நீங்க எவ்வளவு ஹாட் டாப் கேஸ்களை டிஸ்கஸ் பண்ணாலும் மண்டை மாத்திரம் ரொம்ப கூலாவே இருக்கும். இந்தியாவின் நந்தவனமே ஊட்டி தானே. ஐயோ ஐயோ ஐயோ, ஊட்டின்னா ஊட்டி தாங்க. ஏன் சார் இவர் இன்னைக்கு ஊட்டி ஊட்டி இப்படி உயிரை விடுறாரு? உயிரை விட்டாலும் ஊட்டில தான் விடணும். ஆமா, அவ்வளவு பெரிய சொர்க்க பாச்சாது. கல்யாணி, எப்படி இந்த வக்கீல் ஜோடி? பொருத்தமா இருக்குங்க. அவங்க பாக்குற பார்வையும் பழகிற முறையும் கல்யாணி, அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க கல்யாணி. காஞ்சனா கல்யாணம் முடிஞ்சுட்டா நம்ம கடமை முடிஞ்ச மாதிரி. கரெக்ட், வந்ததும் கல்யாண தெரிய வைக்க சொல்ல போறாங்க. உங்க வாய் முகூர்த்தமும் பலிக்கட்டும்.
நீங்கள்லாம் என் அழைப்பை மதிச்சு இந்த ஏழையோட வீட்டுக்கு வந்து கௌரவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்க, நீங்க ஏழையா? பணம் நீங்களா? நீங்க பணமாங்கிற அளவுக்கு நீங்க மகாபிரபு ஏழையா? எப்படி என் பதில்? நாட் பேட். சார், ஊட்டிக்கு வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே நாங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எப்படி சார்? இன்னொரு விஷயங்க, என் பொண்ணு பேபி ஒரு தவறு பண்ணிட்டு தவறு பண்ணிடுச்சா? என்னப்பா இது, இதெல்லாம் போய் வெளியில சொல்லிட்டு நமக்குள்ள என்னம்மா சொல்லுங்க சார். அட்வகேட் சாரையும் காஞ்சனா அம்மாவையும் புருஷன் கொஞ்சம் அதையும் நினைச்சு பிடிச்சா? இதையா தவறு? நீங்க இது தவறே இல்லை சார். அப்படி நினைக்காம இருந்தா தான் தவறு. என் பொண்ணு நாக்குல சொன்னா பலிக்கும். பலிக்குமா? அப்படின்னா என் மனசுல நான் உன்னை நினைச்சிருக்கிறேன். அது நடக்கட்டும்னு அது வாயால சொல்ல சொல்லுங்க. பலிச்சுட்டுமே. அவங்க ரெண்டு பேருக்கு ரூம் காமிச்ச, நமக்கு ரூமும் நமக்கா? எனக்கு மரியாதையா சொல்லிக்கிட்டேன். உனக்கா? சமையல் கட்டில தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்காங்க. காஞ்சி ஒண்ணு படுத்துக்க. ஐயோ குளிரும். அடுப்புக்குள்ள படுத்துக்க. அடுப்புக்குள்ள? என்ன சார் அது? செய்கிற வேலையெல்லாம் பெரிய மனுஷன் செய்யற வேலையா தெரியல? சமையல் ஏன் பண்றீங்க? சமையல் பண்ணா சடக்கார இல்லையா? என்ன டெஞ்சு அப்படிங்க? இன்னும் குடிக்கா? சே, காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டா. கொப்பளிக்காதா, குடிச்சிட்டு போறா சார். இல்ல கிரிமினல், மருந்த காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டா. மருந்தா? இந்த வேலை வேலை உண்டா உங்களுக்கு? அதான எனக்கு பொழுதுபோக்கு. கேடுறதா? ஆமா. சின்ன கிட்ட என்னால சும்மா இருக்க முடியாது. மருந்த காய்ச்சி வர்றவனுக்கு எல்லாம் கொடுத்து கூட வேண்டியதா? உன்னிடுவேன். இல்ல அந்த நிறைய காய்ச்சிங்களே, அவ்வளவு வியாதிஸ்தான் வர்றானு இங்க நானும் வந்துட்டு தான் இருக்கேன். யாரும் ஜாதிஸ்தரே வரதா தெரியலையே. இப்ப மாத்திரம் என்ன, இதுக்கு முந்தைய என்னடா வாழ்ந்தது? அப்புறம் என் கிளறி கிளறி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வர வைக்குமா? வந்தா மாத்திரம் என்ன, காண்டாக்ட் அடிக்கிட்டா அது இதுதான் கேட்கறான். வியாதின்னு ஒரு வயது சொல்றது இல்லப்போ. சார் ஒண்ணு பண்ணல. என்ன? நான் உங்ககிட்ட பர்மனன்ட் வியாதிஸ்தரா இருக்கிறேன். உனக்கு நல்ல வியாதியா? ஒரு காசு போடுற உடம்பு கொண்டு இல்லைங்க, என் உள்ளத்துக்கு. எந்த கழுதையா இருந்தான்னா என் அட்டவணையில எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. அட்டவணையா? சோமாபதி. சோமாபதியா? என் பேரு. மருந்துக்கு உங்க பேரா? ஆமா, நான் காய்ச்சிய மருந்துக்கு என் பேர் வச்சாம உன் பேரா வைப்பேன். சரி வந்தது வந்த, காய்ச்சின கையோட குடிச்சிட்டு போ. ஐயோ சூடா குடிச்சா ஒண்ணு தெரியாதா? ஐயோ போயிருவா, வந்ததை விட்டுருவா. அப்புறம் ஒண்ணு பேச இருக்காது. எப்ப சீக்கிரம் வாங்க. நீ ஏன் இங்க வந்த? நேற்று வரைக்கும் எதிர்பார்த்தேன் நீங்க வரணும், அதனாலதான் வந்தேன். என்ன எதிர்பார்த்தேன்? இந்த ரெண்டு மாசம் சேர்த்து வச்சுக்க, இனிமேங்க வராத. நானே அனுப்புவேன். போ. வந்துட்டான். என்ன என்ன பெரிய மனுஷனா? யோகிஜியா நடத்த தெரியாதா? ஏசா வயசு தகுந்த நடத்த வேணா ஒருத்தனுக்கு. என்னடா நடத்தைய கண்டுட்ட? அந்த அம்மா கொண்டு வந்த குழந்தை உங்க ஜாடியில இருக்குது. என்னதெல்லாம் கேட்டா அசிங்கமா நான் பேசுறேன். கதையே வேறடா. என்னது? வியாதி அஸ்தவர்த்த வந்தான், மருந்த கொடுத்தேன். கிளாஸ் வியாதியா? அவன் அந்த இளவுக்காகத்தான் பொண்டாட்டிக்கு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, இப்ப எனக்கு மருந்து கொடுக்கலான்னு சொல்றீங்களே, எனக்கு அப்புறம் யாருக்கு பென்ஷன் கொடுப்பீங்க? நீ யாரையாவது சொல்லு, அவங்கள கொடுப்பான். உங்க மகளுக்கு? கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருக்க, மேல வந்து அமைச்சு போட்டிட போட்டிருக்க.
போச்சு போச்சுன்னு நீங்க என்ன போச்சு உச்சு போச்சுன்னு நான் சொன்னேன் எனக்கு கை பார்க்கிற மெத்தடே மறந்து போச்சுன்னு சொன்னேன் நீங்களும் உங்க வைத்தியம் இதுல மறதி வரையா அத்தம் போடாத முடிச்சிட போறான் அத்தவன் யாத்த இருக்கு கூட கூட விட இது வேற இதுல அதுல என்ன இருக்குன்னு பாரு இருக்கு மயக்கம் தெளிவருக்கு முயற்சி பண்ணினால் தெரியும்னு போட்டிருக்கு இப்ப என்ன விளையாடுறமா முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் முயற்சி எப்ப முடியும் முடித்த உடனே முடியும் எப்ப முடிப்பான் நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் முடிக்கிறது என்ன இருக்குன்னு ஒரு பேஷண்ட் கிடைச்சிருக்கான் சரி மேல நடக்க வேண்டிய காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணி வர்றேன் இரு ஆசைப்படாத 5 நிமிஷம் வெயிட் பண்ணு விவரமா எழுதிய கொடுத்துறேன் சாப்பிட வேண்டாம் அப்புறம் நேரம் ஆயிடுச்சேன்னு சம்பேல குறை சொல்லாதீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க தெரிஞ்சவன் அந்த பொண்ணு இடுப்புல கைய கோத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாக்கிங் போயிருப்பான் எந்த இடத்துக்கு போயிருப்பான்னு குறிப்பா சொன்னீங்கன்னா எப்படி நான் அவனை புடிச்சிருவேன் அந்த பாட்டினத்தானே அவன் பள்ளிக்கூடம் போறதையே நிறுத்தி கெட்டு குச்சவரா போயிட்டான் சதா சர்வராமும் பாட்டி இடுப்புல கைய போத்துக்கிட்டு ஊர் சுத்துறதே அந்த பயலுக்கு வேலை நீங்க எத்தனை வயசு ராஜேந்திர பத்தி சொல்றீங்க நான் சொல்றது 4 வயசு ராஜேந்திரன் உனக்கு எத்தனை வயசு வேணும் சுத்த லூசு என்ன சார் உளறீங்க இந்த ஏரியாவுக்கு நான் தான் ஒரே போஸ்ட்மேன் நீ ஒட்டுனா போஸ்ட்மேன் அப்போ குஜராத்துக்கு மேல வரணும் பெரிய கச்சேரி பாட்டு கச்சேரி இல்ல சீட்டு கச்சேரி இல்ல கோப்பு கச்சேரி என்ன பாயுது
ஓட்டு கச்சேரி சேர்ந்து ஏதோ வளரி இருக்கிற. ஐயோ நானா வளர்றேன், உள்ளத்தான் சொல்றேன். தெருவில் நின்று பாருங்க, கேட்டு நின்று பாருங்க, எவங்கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க. அங்கங்க வண்டிக்காரன் போலீஸ், சுப்பன் போலீஸ், தெருவில் நடக்கிற அத்தனை போலீஸ். ஐயோ தவறி கூட ஒத்துக்கிட்ட பேசியிருக்காரு. அத்தனை பேரும் ராஜேந்திரன் பத்தியா தான் விசாரிக்கிறோம். ஒண்ணு அந்த பையன் இந்த வீட்டுல இருக்கோம், இது நம்ம இருக்கிறோம். ஒரு கைதி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட காரணத்துக்காக நம்ம அத்தனை பேரும் கைதி ஆக போறோம். இந்த வீடே ஜெயிலாக போகுது. காப்போட்டத்தில இடிச்சு கம்மியா போக போறோம். இந்த ஊட்டியிலேயே கொடி கட்டி பார்க்கிற பங்களா ஏன் பங்களா? ஊருக்குள்ள இருக்கிறவன் ஆயிரம் பேர் ஆயிரத்தை பேசுவோம், அதை பத்தி நமக்கு என்ன? கைலாசி தாருங்க நீங்க. உங்க கையால ராஜா மருந்து வாங்கி சாப்பிட்டான், இப்ப அனுபவிக்கிறான். என்ன சொல்ற? இல்லைங்க, குணமாயிட்டான், காஞ்சனாவோட காதல் ஆயிட்டான்னு ஒரு வழி ஆயிட்டான். நம்ம மருந்தோட வேலை அது. கேட்டா நம்ம சோமாவதிய பத்தி நீ என்ன நினைக்கிற? சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? அடுத்தபடியா உங்க கையால ஒரு வழி ஆக வேண்டியவன் நான் தாங்க. போனா போயிட்டேக்காரா? அன்னைக்கே சொன்னேன், மாட்டேன் ஓடினேன், இப்ப துணிஞ்சிட்டேங்க. என் உடம்புல நீங்க இப்ப பூந்து போறாங்க. அப்படி வா வரிக்கு. உன் உடம்புக்கு என்ன? ஏக்கா நான் நிக்கிறா உட்கார்ந்து இருக்கிறேன். பாவி விளையாடுறியா? நிக்கிற தெரியா? தெரியுது. நின்னா தெரியுது, உட்கார்ந்தா தெரியுது, பார்த்தா தெரியுது, பேசுறா தெரியுது. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் தெரியுது. என்ன அது ஒண்ணு? பொண்ணு. எங்க? இங்க. பொண்ணா பொண்ணா? ஐயோ உங்களை மாதிரிய ஒரு பொண்ணு. நீ சமைச்சுக்கிட்டா? ஐயோ உங்க பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு. உங்களை மாதிரியே அந்த பொண்ணு கூட அப்ப என்ன மாதிரி ஒரு பைய பின்னாலே சுத்திட்டு இருக்கு. அவனே சுத்திட்டு இருக்காளா? ஆனா எனக்குத்தான் அவ பக்கம் மனசு திரும்ப மாட்டேங்குது. போ மனசா. ஏன் சார்? அவ பக்கம் என் மனசு திரும்பறதுக்கு உங்ககிட்ட வசி மருந்து கிடைக்குமா? இருக்கு, கொடுக்கறேன். அவ யாரு? என்ன ஊரை சொல்லாலும் பேரை சொல்லுவல? ஊரை சொல்லி இல்ல. எந்த ஊரு? இதே ஊரு தான். தெரு? இதே தெரு. வீட்டு நம்பர்? வெள்ள அடிச்சானுங்க பொங்கலுக்கு. என்ன சுரண்டி பாக சொல்றியா? வீட்டு போயிடுறேன். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். டேய் இந்த மரக்கடிக்கிற இன்ஜெக்ஷனை கொண்டா. என்ன கைய விட்டுட்டு தலையில போடுறீங்க? கையில போனா தலைக்கு வர ரொம்ப நேரம் ஆகும். அதனால தலையிலேயே போறேன். போடுங்க போடுங்க. அவன் தலை தானே. குட் மார்னிங் பேபி. ஓ அது சரி, விருந்தாளியா வந்தா உடனே போயிடணும். அதிக நாள் தங்கிட்டேன் பாரு. காத்து குடாந்து குடுப்பீங்க, வந்து வந்து வாங்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. சரி ஜோடி, ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா? என்ன விஷயம்? நீ உங்க அப்பா சரியான தூங்க மூஞ்சி ஆச்சு, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி என்ன பெரிய விஷயம் நடந்ததா? மெட்ராஸ் தான் மோசம். தீபாவளிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே பட்டாசு வெடிப்பாங்கன்னு பார்த்தா ஊட்டி இன்னும் மோசமா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாலே வெடிக்க ஆரம்பிச்சுட்டான். ராத்திரி சரியா 12 மணி இருக்கும், எவனோ ஒரு பய திடீர்னு பட்டாருன்னு ஒரு வெடி. அதுக்கப்புறம் துயர்ந்து ராத்திரி பூரா படா படார் படா படார் படா படார்னு தூங்கு விடலிய. அப்போ ராத்திரி பூரா எல்லா விருச்சத்தையும் கேட்டுக்கிட்டு தூங்காம இருந்தியா? நான் என்ன முட்டாளா? ஃபேமஸ் கிரீடல் லாயர் ஆத்மநாதனுடைய பர்சனல் கிளார்க்கு, சும்மா இருப்பான். முதல் வெடி சத்தம் கேட்ட உடனே பாத்தியா, பஞ்சு எடுத்து காதல் அடைச்சுக்கிட்டேன், போர்வை எடுத்து இழுத்து போத்தி படுத்துட்டேன். அவ்வளவுதான். காலம்பர வரைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. சரி சரி, உனக்கு எதுவுமே தெரியாம இருக்கிறது நல்லதுதான். ஆமா, உங்க அப்பா வழக்கமா எத்தனை மணிக்கு வாக்கிங் போறாரு? காஃபி சாப்பிட்டு ஏதாவது வேலை இருந்தா போய் பார். இன்னும் வர வர மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மதிச்சு பேசுறேன்ல, பதில் சொன்னான்னு ஏன் பேசாம இருக்க? ஓஹோ பஞ்ச அடிச்சுக்கிட்டா ராத்திரி அடைச்ச மாதிரி. அதான் ஒண்ணு கேட்க போல் இருக்கு. ஏதாவது சொன்னியா? கேஷ் நம்ம பக்கத்துல வேலை பார்க்கறாங்க பையன, அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவுக்கு 2 பசங்க, இவன் தான் இணையவன். இந்த மூத்த பையன் என்ன பண்ணி விட்டான், அவங்க அப்ப சொத்து அத்தனை அடிச்சுக்கிட்டு இவன் அம்போன் விட்டுட்டான். இந்த பையன் நடந்து உட்காந்துருக்கான் ஓன்னு எங்கிட்ட ஆளுதான். நான் சொன்னேன் கவலைப்படாத, எங்க பாத்த வச்சு இந்த கேஸ போடுவான். எங்க பாஸ் இருக்காரு சப்போர்ட்டர் துரோகம்னு அவர் தான் டீப்பார்னு சொல்லியிருக்கேன். இந்த கேஸ் நம்ம நடத்துங்க. என்ன ஆகுது?
சொல்லாமே போக போறேன். இப்ப வா, இன்னொரு நாளைக்கு வாணி. ஒரு முடிவு போறோம்
குப்பு டாலி, பேபி டாலி, கண்ணு முடிச்சிங்க. எப்படா கண்ணு மூடுவ காத்துட்டு இருக்கிறியா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க காட்டி இருக்கிற வீரம், செஞ்சிருக்கிற தீரம் அடிபட்டவன கண்டா பின்னால கண்ணையும் கையும் நீங்க கீழே விழுகும் போது அதுவும் கீழே விழுந்துட்டு நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க அப்பா கிட்ட பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். என்ன பண்றது? போவோம், எப்படியாவது வாழ்க்கை நடத்துவோம். உங்க அப்பா இருக்கிற இந்த ஏரியால நம்ம இருக்க கூடாது. ஐயோ, எங்க அப்பா தெரியாம கல்யாணமா? நான் வரமாட்டேன். ஐயா, அப்பா தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டா என்ன அட்வென்ச்சர் இருக்குது? இப்ப ராஜா காட்டா ஜோடிய பாரு, எவ்வளவு அட்வென்ச்சரா வாழ்க்கை நடத்தாள. அவங்க போலீஸ் எடுத்து ஆஸ்பிரான் தர்றாரு, எல்லாருமே தர்றாங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உங்க அப்பா தண்ணும், உங்க அப்பா கொடுக்குற கம்ப்ளைண்ட் போலீஸ் தண்ணும், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா நிம்மதியா ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து எடுக்கும். அப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது? ரெண்டே ரெண்டு நாள் தான். அடுத்த நாளே உங்க அப்பா பத்திரிகையில விளம்பரத்தை கொடுக்க மாட்டான். மகளே தேவி, மறுபடியே குப்பு ஒப்புக்கிற இடத்துக்கும் உடனே வாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன். இப்படிக்கு தேவியின் ஃபாதர், குப்புவின் ஃபாதர் எல்லாம் சோமபதி சோமுன்னு தனக்கு சேர்த்து ஒரு விளம்பரத்தை கொடுத்துட மாட்டாரு. அதை பத்த உடனே அப்பா கிட்ட திரும்ப ஓடி வந்துடலாம்ல? அதல்ல, அவர் கொடுத்த விளம்பரத்துக்கு பதில் விளம்பரம் நம்ம ஒண்ணு கொடுக்குறோம். எப்படி திரும்ப வரமாட்டோம்னா? வரமாட்டேன். அவனுக்கு ஓட்டது இல்ல, யார் கட்டுறது? விளம்பரத்தை இப்படி கொடுக்குறோம். எதிர்கால மாமனாரே, உங்கள் விளம்பரத்தை படித்தோம் துடித்தோம். நானும் தேவியும் புறப்பட்டு வருகிற சனிக்கிழமை வருகிறோம். நீங்கள் என்ஐசிஎஸ்ஐ பந்தல் வாண்டு பங்காளிகள் சகிதமாக மருதுவரை முருகன் கோவில் காத்திருக்கோம். ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குவோம், ரெண்டே விழுந்தால் தங்குவோம், தாலி கட்ட உள்ள ஜெட்ல ஏறி ஜெர்மனிக்கு பறந்து போயிடுவோம். இப்படிக்கு உங்கள் எதிர்கால பிரபுகன் கூப்பு. அஞ்சியோ, ஜெட்ல போன எங்க அப்பாவுக்கு தலை சுத்துமே. ஜெட்லி நான் வைப்பேன், அதுலயே வைப்பேன். நானும் நீ தான் போறோம், தனியா தான் போறோம். நேரம் போகுது, தீர்மான புறப்படு. என்னடா கொக்கரிக்கிற? ஜெட்லியா போற ஜெர்மனிக்கு? ஜெர்மனிக்கு ஜெட்